வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் சந்திரசேகர். இந்த காணொலியில் தொல்லியல், அதாவது ஆர்க்கியாலஜின்னா என்ன, தொல்லியல் என்பது யாருடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆர்க்கியாலஜி என்ற வார்த்தையை கிரேக்க மொழியிலிருந்து உருவானதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வார்த்தையை ரெண்டாக பிரித்து ஆர்க்கியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் அல்லது ப்ரிமிட்டிவ், அதாவது பண்டைய காலம் அப்படின்னு பொருள்படும். ஆக பண்டைய காலத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பிற்கு தொல்லியல் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொல்லியல் துறை இந்தியாவில் கர்சன் பிரபு காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்போ இருந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவர் இந்த துறையினுடைய முதல் இயக்குநராக பணியாற்றியதால் அவரை இந்திய தொல்லியல் துறையுடைய தந்தை என்று அழைக்கின்றோம். அதே போல் தமிழகத்தில் இந்த துறை ராபர்ட் புருஸ்பூட் காலத்திலிருந்து இயங்கி வருகிறது. அவரை தமிழகத்தினுடைய தொல்லியல் துறை என்று தொல்லியல் துறையுடைய தந்தை என்று அழைக்கின்றோம். அடுத்த காணொலியில் இந்த தொல்லியல் துறையை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் விரிவாக காண்போம். நண்பர்களே, வணக்கம்.